தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். எதிர்கால பயன்பாட்டிற்காக ஒரு ஆணின் விந்தணுவை, அதாவது ஸ்பெர்ம்ஸை சேமித்து வைக்கக்கூடிய முறைக்கு கிரையோ பிரிசர்வேஷன் அல்லது விந்தணுவை உறைய வைத்தல் என்று பெயர். இந்த விந்தணுவை காலவரையறையின்றி சேமித்து தேவைப்படும் போது பயன்படுத்திக் கொள்ளலாம். மனித விந்து மாதிரிகள் 20 முதல் 30 ஆண்டுகள் வரையிலும் வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டுள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன. குறிப்பாக புற்றுநோயால் பாதிக்கப்படும் ஒரு திருமணம் ஆகாத ஆணுக்கோ அல்லது பிற்காலத்தில் குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்புபவர்களுக்கோ ஹீமோதெரபி அல்லது கதிர்வீச்சு சிகிச்சை அளிப்பதற்கு முன்னதாக அவர்களது விந்தணுக்களை மருத்துவமனையிலேயே சேகரித்துக் கொள்வார்கள். அதற்கு காரணம், புற்றுநோய்க்காக அளிக்கப்படக்கூடிய கதிர்வீச்சு சிகிச்சையானது விந்தணுக்களை சேதப்படுத்துவதோடு காலவரையறையின்றி அவற்றை வலு இழக்க செய்துவிடும். பணம், நகை மற்றும் சொத்து ஆவணங்கள் ஆகியவற்றை நாம் பத்திரமாக சேமித்து வைப்பதைப் போலவே விந்தணுக்களையும் சேமித்து வைக்கிறார்கள் மருத்துவ உலகம் என்பது மிகப்பெரிய ஆச்சரியத்திற்குரிய ஒரு செய்தியாகும். விந்தணு அல்லது விந்து என்பது ஆணின் இனப்பெருக்க அணுவாகும். ஸ்பெர்ம் என்ற சொல்லானது கிரேக்கத்தில் ஸ்பெர்மா என்ற வார்த்தையிலிருந்து வந்ததாகும். ஸ்பெர்மா என்ற சொல்லுக்கு கிரேக்கத்தில் விதை என்று பொருள். விந்தணுக்கள் விதைப்பைகளில் சேமிக்கப்பட்டால் கூட ப்ராஸ்டேட் கிளாண்டிலிருந்து வரக்கூடிய திரவம் 98% விந்தணுக்கள் 2% இருக்கும். விந்தணுக்கள் விந்தகங்களில் உற்பத்தியாகும். அதற்கு பின்னர் ஆண்குறியில் இருக்கும் விந்து கொள்பையில் சேகரிக்கப்படும். இப்படி சேகரிக்கப்பட்ட தனது உயிரிழந்த மகனது விந்தணுவை உறைய வைத்து பாதுகாத்து 2 வருடங்களுக்கு பிறகு இரட்டை குழந்தைகளுக்கு பாட்டியாகி உள்ள ஒரு பெண்ணின் செய்தி உண்மையிலேயே விஞ்ஞானத்தின் விலாசம் சொல்லும் வளர்ச்சிதான் என்பதனை மறுப்பதற்கு இல்லை. சயின்ஸ் இஸ் எ குட் சர்வன்ட் பட் அ பேட் மாஸ்டர் என்பதனை போல நமது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் வரை அறிவியலின் அசுர வளர்ச்சி பல்வேறு நன்மைகளை நமக்கு அள்ளித்தரக்கூடியது. ஆனால் அதே நேரத்தில் நமது சக்தியை மீறி செல்லும் போதோ அல்லது அதை தவறாக பயன்படுத்தப்பட்டாலோ அழிவு உறுதி என்பது உண்மைதான். இதுவரை நாம் கேள்விப்பட்டிராத புதுமையான நிகழ்வாக புனேவை சேர்ந்த 48 வயது ஆசிரியை தனது திருமணம் ஆகாத மகன் இறந்த பிறகு சிறிதும் மனம் தளராமல் அவரது உயிரணுக்களை கொண்டு இரட்டை குழந்தைகளை வாடகை தாய் மூலம் பெற்றிருக்கிறார் என்ற செய்தியானது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் ஒரு வினோதமான செய்தியாகும். தொழில்நுட்ப அசுர வளர்ச்சியின் மூலம் தனது மகனின் வாரிசுகளை தன்னிடம் கொண்டு வந்துள்ள ஒரு பெண்ணின் பெருமுயற்சியினை பெருமையுடன் பகிர்ந்து கொள்வதில் பேரானந்தம் கொள்கிறது மௌனத்தின் சப்தங்கள். ராஜஸ்ரீ பட்டேல் என்ற ஒரு ஆசிரியராக பணிபுரியக்கூடிய பெண் புனேயில் திருமணமாகாத தனது மகனின் விந்தணுக்களை 35 வயது கொண்ட ஒரு வாடகத்தாயின் உதவியுடன் பேத்தி பேரன் என 2 குழந்தைகளை பெற்றெடுக்கும் முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கிறார். ராஜஸ்ரீ என்ற அந்த பெண்ணினுடைய மகன் பிரத்மேஷ் பாட்டில் புனேயில் சின்ஹாட் பொறியியல் கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்தவர். படிப்பில் படு சுட்டியான இவர் முதுகலை படிப்புக்காக 2010 ஜெர்மனிக்கு சென்றார். அங்கு சென்ற சில ஆண்டுகளில் 2013 பிரத்மேஷுக்கு மூளையில் கட்டி ஒன்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. நோயானது முற்றிய நிலையில் இருந்ததனால் சிகிச்சைகள் எந்தவித பயனும் அளிக்காமல் 2016 பிரத்மேஷ் உயிரிழந்தார். அவரது விந்தணுக்கள் பாதுகாப்பாக மருத்துவர்களால் பதப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. தனது மகனினுடைய அன்பையும் வாரிசையும் மிகவும் விரும்பிய தாய் ராஜஸ்ரீ அவருடைய உறைய வைக்கப்பட்ட விந்தணுக்களில் இருந்து அவரின் மறைவுக்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு தனது மகனை தந்தையாக்கி காட்டியிருக்கிறார். அதுவும் 1 குழந்தைக்கு அல்ல, 2 குழந்தைகளுக்கு தந்தையாக்கி இருக்கிறார். ஆசைக்கு 1 பெண்ணையும் ஆஸ்திக்கு 1 ஆணையும் தன் மகன் மூலமாக பெற்ற முதல் பாட்டி
ராஜஸ்ரீ என்ற பெருமை மிக்க பெண்மணியாகும். இதனை பற்றி கூறும்போது ராஜஸ்ரீ, இழந்த என் மகன் பிரத்மேஷ் இப்பொழுது என்னிடமே திரும்பி வந்து விட்டான். ஒன்றுக்கு இரண்டாக என் மகனின் மீது நான் உயிராக இருந்தேன். அவன் மிகவும் புத்திசாலி. அவனுக்கு மூளையில் கட்டி இருப்பதாக தெரிந்தபோது ஜெர்மனியில் பொறியியல் முதுகலை பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருந்தான். இதில் ஆச்சரியமூட்டும் தகவல் என்னவெனில், முன்னதாக பிரத்மேஷின் நோய் முற்றிய நிலையில்தான் கண்டறியப்பட்டது. அதனால் என் மகனை பிழைக்க வைப்பது என்பது மிகவும் கடினமான செயல் என்று மருத்துவர்கள் அறிவித்துவிட்டார்கள். அவனுக்கு ஹீமோதெரபி மற்றும் பிற சிகிச்சைகளை தொடங்குவதற்கு முன்பே விந்தணுக்களை பாதுகாத்து வைக்குமாறு அறிவுறுத்தினார்கள் என்று கூறுகிறார். தனது மரணத்திற்கு பிறகு தனது விந்தணுக்களை பயன்படுத்தக்கூடிய உரிமையை தனது தாய்க்கும் தனது சகோதரி தியானஸ்ரீக்கும் கொடுத்திருந்தார் திருமணமாகாத பிரத்மேஷ். தனது மகனின் உடல்நிலையை பற்றிய கவலையில் ஆழ்ந்திருந்த ராஜஸ்ரீக்கு அப்போது அந்த விந்தணு சேமிக்கப்பட்டதன் முக்கியத்துவம் சரியாக புரியவில்லை. பிறகு தனது மகனை மீட்டு கொடுக்கும் வழிதான் இது என்று தெரிந்து கொண்ட பிறகு மட்டற்ற மகிழ்ச்சியை அடைந்தார் அவர். தனது மகனின் வாரிசை பெற்றுக்கொள்ள விரும்பிய அவர் குடும்பத்தை சேராத பெயர் தெரியாத நன்கொடையாளரிடமிருந்து கருமுட்டையை பெற்று உறைநிலையில் பாதுகாக்கப்பட்ட பிரத்மேஷின் விந்தணுவை சேர்த்து செயற்கை கருத்தறுத்தல் முறையில் கருவை உருவாக்க அனுமதி அளித்தார். பிறகு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணின் கருவில் அது வைக்கப்பட்டது. தனது விடாமுயற்சியினால் தனது மகனின் இரண்டு குழந்தைகளுக்கு பாட்டியானார் 48 வயதான ராஜஸ்ரீ. தனக்கு கிடைத்துள்ள ஆண் குழந்தைக்கு, அதாவது தன்னுடைய பேரனுக்கு பிரத்மேஷ் என்ற தனது மகனின் பெயரையும், பேத்திக்கு கடவுளின் கொடை என்று பொருள் கொண்ட பிரீஷா என்ற பெயரையும் சூட்டி மகிழ்ந்திருக்கிறார் ராஜஸ்ரீ. விந்தணுக்களை ஜெர்மனியின் விந்து வங்கியிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான நடைமுறைகளை பூர்த்தி செய்த ராஜஸ்ரீ அதே நேரத்தில் செயற்கை கருத்தரித்தல் IVF இன்வெர்ட்ரோ ஃபெர்டிலைசேஷனுக்கான நடைமுறைகளுக்கு புனேயில் இருக்கும் சஹ்யாத்ரி மருத்துவமனையை அணுகினார் இவர். சஹ்யாத்ரி மருத்துவமனையின் IVF வல்லுநர் மருத்துவர் சுப்ரியா பிரானிக் என்பவர் இந்நிகழ்ச்சியினை, இது ஒரு வித்தியாசமான அனுபவம் என்று கூறுகிறார். IVF நடைமுறைகள் வழக்கமானதாகவே இருந்தாலும் ஒரு தாய் உயிரிழந்துவிட்ட தனது மகனை எப்படியாவது திரும்ப பெற விரும்பி அதற்காக இந்த முயற்சியை மேற்கொண்டது என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு செய்தி என்று அனைவரும் அதிசயித்து போகிறார்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், கணவனின் விந்தணு மீது மனைவிக்கு மட்டுமே உரிமை உண்டு, அவரது பெற்றோருக்கு கூட அதில் உரிமை இல்லை என்று கல்கத்தா உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வெளியிட்டுள்ளது. நீதிபதி சபயசாட்சி பட்டாச்சாரியா என்பவர் மகனின் சந்ததியின் மீது தந்தைக்கு உரிமை கிடையாது என்றும், இறந்தவரது மனைவியை தவிர வேறு எந்த நபருக்கும் அதனை பெறக்கூடிய உரிமை கிடையாது என்றும் நீதிமன்றத்தில் தீர்ப்பளித்துள்ளார். இங்கு பிரத்மேஷுக்கு திருமணம் ஆகவில்லை என்பதனால்தான் அந்த விந்தணுக்களை பெறுவதற்கு அவரது தாய் ராஜஸ்ரீக்கும் தங்கைக்கும் உரிமை அளிக்கப்பட்டதாக அறியப்படுகிறது. குழந்தையின்மை சிகிச்சை மருத்துவர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்கள் கூறும்போது, இதுவரை உள்ள தரவுகளின்படி உலக அளவில் அதிகபட்சமாக 23 ஆண்டுகளுக்கு முன்பு உறைய வைக்கப்பட்ட விந்தணுவிலிருந்து செயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட குழந்தை பிறந்திருக்கிறது. இந்தியாவில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு உறைய வைக்கப்பட்ட விந்தணுக்களிலிருந்து உருவாக்கப்பட்ட குழந்தை பிறந்திருக்கிறது என்றும், இதற்கான செலவானது 20 லட்சம் வரை ஆகலாம் என்றும் அவர் கூறுகிறார். இதில் ஆச்சரியமூட்டும் தகவல் என்னவெனில், முன்னதாக பிரத்மேஷின் தாயாரே தன்னுடைய மகனுக்கு வாடகை தாயாக இருக்க திட்டமிட்டதாகவும், ஆனால் மருத்துவ சோதனையில் அவரது கருப்பை அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றும் அறியப்படுகிறது. எனவேதான் அவரது உறவுக்கார பெண் ஒருவரை வாடகை தாயாக அவர் நியமித்தார் என்பதும் முத்தாய்ப்பான செய்தியாகும். பிரத்மேஷின் பெற்றோரது இந்த செயலை
சமூக ஆர்வலர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றார்கள். வயதான இந்த தம்பதியர் எப்படி பிரத்மேஷின் இரட்டை குழந்தைகளை வளர்த்து எடுப்பார்கள்? இதன் மூலம் அக்குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய பெற்றோரின் அன்பும் மற்றும் அரவணைப்பும் கிடைக்காமல் போக வாய்ப்புகள் உள்ளன என அவர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். யார் என்ன சொன்னாலும் சரி, இரட்டை பேர குழந்தையை பெற்றதனால் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய ராஜஸ்ரீ தம்பதியினரை நாம் பாராட்டாமல் இருக்கவே முடியாது. பொன்னையும் பொருளையும் மட்டும்தான் எதிர்காலத்திற்காக நாம் சேமித்து வைத்து பழகியிருக்கிறோம். அப்படிப்பட்ட நமக்கு விந்தணுவையும் எதிர்காலத்திற்காக சேமிக்கலாம் என்ற உண்மையானது உண்மையிலேயே அதிர்ச்சியை தருவதுடன் அறிவியலின் அசுர வளர்ச்சியையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது என்ற அருமையான செய்தியை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.